ओम श्री विघ्न विनायकाय नमः। वक्रतुंड महाकाय कोटि सूर्य सम प्रभा निर्विघ्न कुरु मे देव सर्व कार्येषु सर्वदा। राष्ट्राय स्वाहा, राष्ट्राय इदं नमः। राष्ट्रத்திற்கு அர்ப்பணம், இவை அனைத்தும் ராஷ்டிரத்துடையது, என்னுடையது எதுவும் இல்லை. நம்ம யஜ்ஞத்து மந்திரமான இதம் நமம, இந்திராய ஸ்வாஹா, இந்திராய இதம் நமம, प्रजापतये स्वाहा, प्रजापतये इदं न मम, रुद्राय स्वाहा, रुद्राय इदं न मम, इदु नम्मुडैय यज्ञंगळ्ल इरुक्किर मंत्रम। என்னுடையதில்லை, 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 இவை அனைத்தும் தெய்வங்களுக்கு சமர்ப்பணம். அதையே நம்ம நாட்டினுடைய 25வது சுதந்திர தினம் 1972 இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி அப்படின்னு ஒரு வாரப்பத்திரிகை, அது நம்ம தேசத்தில் ஒரு 100 பேர்கிட்ட உங்கள் வாழ்க்கையுடைய சாரத்தை ஒரு வரியில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டது. அதனுடைய தலைவராக அந்த என்ன சொல்வது எடிட்டர் குஷ்வந்த் சிங் அப்படின்னு ஒரு நபர் இருந்தார். அந்த 100 பேர்கிட்ட கேட்டபோது ஸ்ரீ குருஜி கோல்வல்கர், மாதவ் சதாசிவராவ் கோல்வல்கர் குருஜின்னு பேரில் தேசம் முழுக்க அறியப்பட்டவர், அவர்கிட்ட கேட்டாங்க ஸ்ரீ குஷ்வந்த் சிங். அப்போ ஸ்ரீ குருஜி சொன்ன வாக்கியம் இது, ராஷ்டிராய ஸ்வாஹா, ராஷ்டிராய இதம் நமம், ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம், இவை அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது, என்னுடையதல்ல அப்படின்னு சொன்னார். அவருடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்தது, அனைத்தும் ராஷ்டிரத்திற்கு. அது நமக்கு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல். இந்த ஒரு முயற்சி நான் நரேந்திர மோடி சிந்தனை பேரவை நமோ விசார் மஞ்ச் அதனுடைய அகில பாரத பொதுச் செயலாளராக இந்த ஒரு முயற்சி நம்ம தேசத்துடைய செய்திகள் அது நம்ம முன்னால் எல்லாரும் முன்னாலேயும் பலர் செய்கிறாங்க, பலர் அந்த செய்திகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவரவர் கண்ணோட்டத்தோடைய சொல்கிறாங்க. அதில் தேசிய ராஷ்ட்ரீய கண்ணோட்டத்தோடு சொல்பவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் இது ஒரு சிறிய முயற்சி. நேற்று ஒரு செய்தி, ஜனாதிபதி ஒரு நியமனம் பண்ணியிருக்கார் ராஜ்யசபாவுக்கு, இந்த நாட்டு பழைய ஓய்வு பெற்ற நீதிபதியை ராஜ்யசபாவுடைய உறுப்பினராக நியமனம் பண்ணியிருக்கார். அது பெரிய புயலாக வெளியில் வந்தது, எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்கள், கட்சி எதிர்கட்சிகள், பத்திரிகைகள், இது ஏதோ பெரிய செய்யக்கூடாத ஒரு குற்றம் போல் சொன்னாங்க. அதை பற்றி நேற்று பேசினேன்,
அதை ஒரு சீரிய முறையில் இந்த பேரில் ராஷ்ட்ரிய சமாச்சார் இந்த பேரில் இனி இன்னைக்கு தொடங்கி அவ்வப்போது தினம் அவ்வப்போது நம்ம தேசம் இது ராஷ்டிரம் அப்படிங்கிற வார்த்தை அப்படி அதை சொன்ன உடனே இன்றைய சூழ்நிலை அரசியல் மீடியா இந்து ராஷ்டிரம் அந்த ஒரு வார்த்தை தான் எல்லார் முன்னாலேயும் வருது. இது இந்து ராஷ்டிரம் அப்படின்னு டாக்டர் ஹெட்கேவார் ஆணித்தரமாக அறிவித்தார். ராஷ்டிரம் அப்படிங்கிற அந்த வார்த்தை அதுக்கு சமமாக சொல்கிற வார்த்தை நேஷன். ஆனால் நேஷன், நேஷனல், நேஷ்னலிஸ்ட்டு இதெல்லாம் ஐரோப்பாவில் ஹிட்லருடைய செயல்கள்னால கெட்ட பேர் வாங்கியிருக்கு. நேஷனல், நேஷன்னு சொன்னாலே ஒரு ஒரு குறுகிய எல்லைக்குள்ள ஒரு பெரிய ஒரு வெறி கொண்ட ஆவேசமான உணர்வுகள், மற்ற தேசங்களை அழித்து சுரண்டி ஒழித்து தாக்கி அப்படின்னு ஒரு கருத்து, நாங்கள் மட்டுமே அப்படின்னு. ஆனால் நேஷன், ராஷ்டிரம் இது நம்ம தேசத்தில் சொல்லப்பட்ட கருத்து வேறு விதமான கருத்து. மண்ணோடு இருக்கிற உணர்வு அது உண்மைதான் உணர்வு. ஆனால் மற்றவர்களை அழிக்கிற உணர்வு இல்லை. இது இந்த மண் என்னுடையது, இந்த தேசம் என்னுடையது, இதில் இருக்கிற மலைகள் என்னுடையவை, இதில் இருக்கிற நதிகள் என்னுடையவை, அங்கே அசேத்து ஹிமாச்சலம், இதெல்லாம் நம்ம நாட்டில் பாரம்பரியமாக இருக்கிற வார்த்தைகள், நாம் பயன்படுத்திய வார்த்தைகள். அசேத்து ஹிமாச்சலம், சேத்து ராமேஸ்வரத்திலிருந்து ஹிமாலயம் வரைக்கும், உத்தரம் யத் சமுத்திரஸ்ய ஹிமாதரிஷ்டைவ தட்சிணம் வருஷம் தத் பாரதம் நான் பாரதி யத்ர சந்ததி. சமுத்திரத்திற்கு வடக்கேயும் இமயத்திற்கும் தெற்கேயும் பறந்து விரிந்துள்ள அந்த பூமிக்கு பாரதம் என்று பெயர். அதன் சந்ததிகளுக்கு பாருங்கள் உறவு எப்படி, இது தாய், இந்த தேசம் என்னுடைய தாய், நான் அவளுடைய சந்ததிகள், பாரத மாதா கி ஜெய், அந்த கோஷமே இதில் இருந்து தான் வந்தது. இப்படி விஷ்ணு புராணத்தில் இருக்கிற குறிப்பு. ஆனால் இந்த ராஷ்டிரம் அப்படிங்கிற உணர்வு, உணர்வு தான் இந்த தேசத்துடைய பிரிக்க முடியாத ஒரு ஒரு உணர்வு, ஒரு பந்தம், தாய் மகன் என்ற பந்தம். அந்த ராஷ்டிரத்தில் நடக்கிற செய்திகள், ஒரு சின்ன பல வருஷங்கள் முன்னால் ஒரு தமிழில் மொழியில் பெரிய ரொம்ப தீவிரமான பற்றுள்ள ஒரு நபர், அவர் வீட்டுக்கு போயிருந்தபோது குழந்தைக்கு அவர் சுத்தமான தமிழில் பேசிட்டு இருந்தார், நல்ல உச்சரிப்போடு பேசணும் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தார். இப்போ வெளியில் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புவையே இதெல்லாம் கெட்டு போகும், பல வகையான மக்கள் வருவாங்க, கொச்சை உச்சரிப்பு இருக்கும், அப்போ என்ன செய்வ, அதுக்கு என்ன பாதுகாப்பு, ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்க முடியுமா குழந்தைய அப்படின்னு கேட்டபோது, நான் என் சார்பாக என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வேன், வெளி சக்திகள் என்ன செய்யணுமோ செய்யட்டும், ஒட்டுமொத்தமான விளைவு என்ன ஆகணுமோ எதிர்காலத்தில் அவருடைய விதிக்கு ஏற்ப, அந்த குழந்தையோட விதிக்கு ஏற்ப நடக்கட்டும். ஐசோலேட் பண்ண முடியாது, கவச்சம் போட முடியாது. இன்றைக்கு பல வகை சக்திகள் இருக்கு, அந்த சக்திகள் பல வகை திசைகள், பல வகை கண்ணோட்டங்கள், அதிலிருந்து பாதுகாத்து எங்கோ ஒரு இடத்துல குகைக்குள்ளே வளர்க்க முடியாது. அதனால் பல வகை செய்திகள், பல வகை கண்ணோட்டங்கள் அதெல்லாம் இருக்குத்தான் இருக்கும். இதுக்கு நடுவில் நம்ம தேசத்து உணர்வோடு இருக்கிற செய்திகளை மற்றவர்களை தாக்குதே தாக்குவது, மற்றவரை கண்டனம் பண்ணுவது, குற்றம் குறை சொல்வது, கிண்டல் செய்வது அப்படின்னு இல்லாமல், ராஷ்ட்ரிய சமாச்சார் தேசிய உணர்வு, ராஷ்ட்ரிய உணர்வு அதை போஷிக்கும் செய்திகள், அதை அதற்கு சத்தளிக்கும் செய்திகள், இது மட்டுமே நாம் முயற்சி பண்ணுவோம்.
விரும்புகிறவர்கள் இதை கேட்கலாம். இந்த முயற்சி தொடரும். இன்றைக்கு ஒரு சிறிய ஒரு செய்தி இல்லை, ஒரு கண்ணோட்டம். நம்ம தேசம் மெதுவாக இந்து ராஷ்டிரத்தை, அந்த ஒரு வெளிப்படையான, இது இந்து ராஷ்டிரம்தான், ஆனால் வெளிப்படையாக இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற ஒரு அந்த நிலையை நோக்கி மெதுவாக நகர்ந்துட்டுருக்கு. ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்கு போன ஒரு 5-6 வருஷங்களில். அதற்கு முன்னால் வந்த நடந்த ஆட்சிகளிலெல்லாம் வெளிதேசத்துலேருந்து யார் வந்தாலும், சாதாரண யாத்ரீகர்கள் வந்தால் அவங்க பார்க்க வேண்டிய இடம் தாஜ்மஹால் ஆக்ராவில், அதுதான் முதல்ல அவர் போவாங்க. அரசாங்கத்துடைய விருந்தாளிகள், அரசாங்கம் அவரை கூப்பிட்டு வந்திருக்கிற மற்ற தேசங்களுடைய தலைவர்கள், பொறுப்பாளர்கள், அவங்கெல்லாம் வந்தால் அரசாங்கமே தாஜ்மஹாலுக்கு அழைச்சின்னு போகும். தாஜ்மஹால் அப்படிங்கிற அந்த ஒரு சின்னத்தை, ஒரு கட்டடத்தை, அதனுடைய பொம்மை எல்லாருக்கும் இந்த தேசத்தில் பரிசாக கொடுக்கப்படும். அது அமெரிக்க பிரசிடெண்ட்டாக இருந்தாலும், ரஷ்யன் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும், இஸ்ரேலுடைய அவர் தான் வரலை, இப்போ 5-6 வருஷத்தில் தான் வந்திருக்கார். மற்ற எந்த தேசத்து நபர் வந்தாலும் அவருக்கு தாஜ்மஹால் அந்த சின்னந்தான் கொடுக்கப்படும். அது இந்த தேசத்தை பற்றிய ஒரு பொய்யான ஒரு கருத்தை, பிரமையை ஏற்படுத்திட்டு இருந்தது. முகல ஆட்சியில் முகல தனிப்பட்ட ஒரு ராஜா அவனுடைய மனைவிக்காக கட்டியது அப்படின்னு ஒரு கதை இருக்கு. சிவனுடைய ஆலயம் அது அப்படின்னு சொல்கிறவர்களும் இருக்கிறாங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் பரவலாக இருக்கிற விஷயம், அந்த முகல அரசன் அவனுடைய மனைவிக்கு மேலே இருக்கிற காதலுக்காக கட்டியது, அவளுடைய பணத்தை அங்கே புதைச்சான். அதுக்கப்புறம் இவன் செத்தப்புறம் இவனுடைய பணத்தையும் அங்கே புதைச்சாங்க. ஸோ பணம் புதைக்கப்பட்ட ஒரு இடம், இந்த பணம் புதைக்கப்பட்ட இடத்த நம்ம வீட்டில் வைக்கிறது இல்லை. அஸ்தி, நம்ம அம்மாவுடைய அப்பாவுடைய உடம்புடைய அந்த எலும்பு பானையில் எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சுக்கிறது இல்லை, அதை கரைக்கணும். அது வீட்டுக்கான இடம் கிடையாது, அதனால் அந்த சின்னம் வீட்டில் இருக்கக்கூடாது. அதே போல் இஸ்லாமில் கூட இந்த மாதிரி பணம் புதைக்கிற இடத்த, பணத்தை புதைக்கணும், எரிக்கக்கூடாது, அது அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து பாதுகாக்கக்கூடாது, அதை கல்லெல்லாம் வச்சு அது ஒரு அதுக்கு சாங்ஷன் கிடையாது இஸ்லாமில். ஸோ அவங்க மதப்படியும் இது கிடையாது. ஆனால் இதை வந்து நம்ம ஒரு தேசிய சின்னமாக கொடுத்துட்டு இருந்தோம் பல வருஷமாக, 60-70 வருஷமாக இதுதான் நடந்துட்டு இருந்தது. இப்போ போன ஒரு 5-6 வருஷத்தில் இது மாறி இருக்கு. தேசிய தலைவர்களுக்கு எல்லோருக்கும் கொடுக்கிற சின்னம் என்ன? பகவத்கீதை. ரொம்ப அற்புதமான ஒரு சைலண்டான மாற்றம். இன்னைக்கு அமெரிக்க ஒயிட் ஹவுஸ்லேயோ, அங்கே புத்தின் ரஷ்ய அவங்களுடைய கிரெம்லின் அந்த தலைமை இடத்துலையோ, ஜெர்மனி பெண்மணி தலைவர் பெண்மணிக்கிட்ட சான்சலருடைய அலுவலகத்தில், இஸ்ரேலுடைய பிரதமர் அலுவலகத்தில், சைனாவுடைய பிரதமர் அலுவலகத்தில், எல்லா இடத்துலையும் பகவத்கீதை அவங்க ஷெல்ஃபில் இருக்குது, அவங்கவங்க மொழியில் இருக்குது. இது ஒரு பெரிய மாற்றம், அடிப்படையான மாற்றம். இந்த தேசத்துடைய அடையாளம் முகலர் ஆட்சி இல்லை. முகலர் வெளியிலேருந்து வந்து இந்த தேசத்து மேலே ஆட்சியை திணிக்க முயற்சி பண்ணாங்க, ஆட்சியோடு சேர்த்து பொருளாதார சுரண்டல் செய்தாங்க, அதோடு சேர்த்து மதத்தை திணித்தாங்க, மதமாற்ற முயற்சிகள் நடந்தது. வெளியிலேருந்து வந்தவங்க, அவர்கள் நம்முடைய அடையாளம் இல்லை, நம்முடைய தேசத்துடைய பாரம்பரியம் இல்லை. உண்மையான பாரம்பரியத்தை இந்த ஸ்ரீ நரேந்திர மோடி போன ஒரு 5-6 வருஷங்களில் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 60-62 தேசங்களில் பகவத்கீதை அந்த தேச தலைவருடைய வீட்டில், ஆஃபீஸில், முக்கியமான இடத்துல இருக்குது, அவருடைய ஷெல்ஃப் இருக்குது, அவருடைய டேபிள் மேலே இருக்குது. அதை ரொம்ப அமைதியாக ஸ்ரீ மோடி அவர் செய்திருக்கார்.
இது ஒரு இந்து ராஷ்டிரத்துடைய லட்சணத்துக்கான ஒரு அந்த திசையை நோக்கி தேசம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கான ரொம்ப அற்புதமான ஒரு சான்று. இது இன்றைய சிந்தனைக்கு. நாளைக்கு சந்திப்போம் வேற ஒரு செய்தியோடு. எல்லோருக்கும் நமஸ்காரம். ராஷ்டிராய ஸ்வாஹா, ராஷ்டிராய இதம் நமம். எல்லோருக்கும் நமஸ்காரம்.